நம்ம smileytrips.com ல franchise business partnership offer பண்ணிருக்காங்க. For more details visit www.smileytrips.com. Supreme Mobiles. மொபைல்ல நம்பகமான ஒண்ணு. அது Supreme Mobiles தான் கண்ணு. அப்பாஸோட பூர்வீகம் வந்து கொல்கத்தா. காதல் தேசத்துக்குள்ள இவர் கனெக்ட் உள்ள வந்தாரு. படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி முதல் ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இல்ல படத்துக்கு. மூணாவது நாள் அப்பாஸ் ஆகுது டப்பாஸ் ஆகுதுன்னு சொன்னவங்கலாம் கட் பண்ணீங்கன்னா அப்பாஸ் தங்கியிருந்த வீட்டு முன்னாடி அப்படி ஒரு கூட்டம். அப்பாஸை பார்க்கறதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு, ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு, அடுத்தடுத்தடுத்தடுத்து படந்துட்டு படம் படந்துட்டு படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டார் அப்பாஸ். அன்னைக்கு வந்து பெரும் பீக்கில் உள்ள நடிகர் அப்பாஸ் தான் வந்து பொன்னான வாய்ப்பு வந்து ஒரு வாய்ப்பு வந்தது வந்து ஜீன்ஸ் படம் சங்கர். அந்த படத்தில் இவர் வந்து நடிக்க வேண்டியது நம்ம பாசில் இயக்கத்தில் காதலுக்கு மரியாதை பகத் பாசிலோட அப்பா அப்பாஸை மனசில் வச்சு தான் அந்த கதையை ஓகே பண்ணி அந்த மேனேஜர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவரும் சார் 18 படம் இருக்குது இப்போலாம் வந்து நெருங்க முடியாதான் சரி உடையா அப்படின்ட்டு அது வந்து விஜய்க்கு போய் கண்டுகொண்டேன் படத்தில் வந்து அஜித் வந்து அவருக்கே பேர் தப்பு தான். ஐஸ்வர்யா ராய்க்கு யாராவன்னு பார்த்தா அப்பாஸ்னு ஒன்று எல்லா மூக்கு வாயிலெலாம் புகழாம் வர ஆரம்பிச்சுது. அதற்கான காரணம் ஐஸ்வர்யா ராய் ஒத்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த 18 படத்தில் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆச்சு அப்பாஸுக்கு அட்டர் ஃப்ளாப். அந்த படம் வரலாறு காணாத ஃப்ளாப். என்னங்க தெரியுங்களா மீதி 16 படங்களுடைய ப்ரொடியூசர் இருக்காங்கள மொத்த பேரும் வரிசையாக வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான் என் அட்வான்ஸை திருப்பி கொடுங்க. ஓவர் நைட்டில் 0. என்னடா அது ஒரு வாழ்க்கை நம்ம தான் வந்து விளம்பர படங்களில் நடித்தப்போ இந்த ஆர்டிக் விளம்பரத்தில் நடித்தார் செம்ம ஓட்டு ஓட்டினாங்க. பிறகு வந்து நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடாது வெளிநாட்டில் எங்கேயாவது போய் நம்ம படைச்சிப்போம். நியூசிலாந்தில் போயிட்டு பெட்ரோல் பேங்கில் வேலை பார்த்துருக்காரு பைக் மெக்கானிக் வேலை பார்த்துருக்காரு. அப்பா சார் வந்து இந்த சினிமா விட்டு போய் இப்போ நியூசிலாந்து செட்டில் ஆனார்ல சார் அதுக்கு காரணமே ஒரு நடிகர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிசிஎல் கிரிக்கெட்னு இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொண்டாடுறாங்க இல்லைங்களா கொண்டு வந்தது அப்பாஸ் தான். இந்தியா முழுக்க அது பெரிய ஃபேமஸ் ஆகுது. யார் யார் அதுக்கான காரணம் காரணம்போது ஒரு நடிகர் அப்படியே இவர் மேலே பொறாமை வருது. இதில் வந்து நல்ல வருமானம் வருதுன்னு தெரிஞ்சவுடனே இவரை வந்து மறைமுகமாக காயப்படுத்துகிறாரு நேரடியாக காயப்படுத்துகிறாரு. நடிகர் பேரை சொல்ல விரும்பல அவசரமான நடிகர் புரட்சியாளர் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் என்ன அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வருதுன்னா ஆக்டர் அப்பாஸ் இருக்கார்ல சார் அவர் வந்து பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக போயிட்டு இருக்கு சார். உண்மையாக அவர் வந்து பெட்ரோல் பங்கில் தான் வேலை செய்கிறாரா? வேலை செய்கிறாரு ஆனால் இப்போ இல்லை. ஒரு சமயத்தில் வேலை பார்த்தார் வந்து பெட்ரோல் பங்கில் தான் பெட்ரோல் பங்கில் தான் வேலை பார்த்தார் ஆனால் நம்ம நாட்டில் இல்லை வெளிநாட்டில். எதனால சார்? முதல்ல அப்பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம். நம்ம வந்து அப்பாஸோடைய பூர்வீகம் வந்து சொந்த ஊர் வந்து கொல்கட்டா. ஃபேமிலி அவங்க ஃபேமிலியை வந்து இந்த வங்காள சினிமாவில் வந்து நடிக்கிறவங்க சினிமாவுக்கும் தொடர்பு உள்ளவங்க. இவர் அப்பாஸ் வந்து மாடலிங்கில் வந்து இதுவாகி பாம்பேயில் வந்து ஒரு பெரிய மாடலாக வளர்ந்துக்கிட்டு வந்த சமயம் அப்போ காதல் தேசத்துக்கு வந்து கதிர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருந்தார். கேட்டி குஞ்சுமோனுடைய தயாரிப்பு ஒரு மேல் ஆர்டிஸ்ட் அதுவும் மாடலாக இருக்கணும்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு மாடல் கோஆர்டினேட்டர் மூலிமா அப்பாஸ் படம் வந்தோடனே அவரை வரவழைச்சி ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்து பார்த்தோன்னே சரியாக இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி காதல் தேசத்துக்குள்ளே இவர் கனெக்ட் உள்ளே வந்தார். அப்போ அந்த சமயங்கள்லாம் அந்த படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் கெட்டி கொஞ்சம் முன்னா சொல்லவே தேவையில்லை. ஒரு மெகா பட்ஜெட்டில் ஒரு பக்கம் வினித்து இன்னொரு பக்கம் அப்பாஸ் முஸ்தபா முஸ்தபா பாட்டு இன்றைக்கு வரைக்கும் எவர் கிரீன் நண்பர்களுக்கான பாட்டு. அது இந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்பொழுது வந்து இந்த ஸ்டில்ஸு செய்திகள்லாம் வந்து பிரிண்ட் மீடியாவில் வரும்போது யார் அப்பாஸ்ன்ற பேர் அப்பாஸ்ன்ற இதுவான பேர் தான் யார் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கார் இது மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் போயிட்டு படத்தின் மீது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி முதல் ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லை படத்துக்கு. மூணாவது நாள்லேருந்து சாங்ஸு படம் வந்து ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சாக எடுத்துகிட்டு போகிற அந்த படத்தை வந்து ஒரு ஹைடெக்காக இருக்கும். அந்த படம் வந்து சில செட்டுலாம் போட்டு சூப்பராக இருக்கும். அந்த குறிப்பாக வந்து இந்த கல்லூரி மாணவர் மாணவிகிட்ட பெரிய அளவில் அந்த படம் வரவேற்கப்பட்டவுடனே அப்பாஸ் மீது தான் அத்தனை கவனமும் போயிடுச்சு. கொண்டாடக்கூடிய நடிகர் ஆகிட்டார் ஒரு அதாவது வந்து சினிமா தான் ஓவர் நைட்டில் ஒருத்தனை எங்கே வேணாலும் கொண்டு போகணுத்துக்கு இதுதான் வந்து. மூணாவது நாள் அப்பாஸ் அப்பாஸ் ஆகுது டப்பாஸ் ஆகுதுன்னு சொன்னவங்களாம் கட் பண்ணிங்கன்னா அப்பாஸ் தங்கியிருந்த வீட்டு முன்னாடி அப்படி ஒரு கூட்டம் அப்பாஸை பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு இப்படி ஒரு இது. இந்த படம் தான் வந்து அவரை வந்து ஒரு பெரிய உச்சத்தை கொண்டு வந்தது. அப்படியே அப்பாஸுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு சினிமாவில் தெரியும் ஒரு படம் இட்டானா போதும் வாசல் முன்னாடி கதை சொல்கிறதுக்கு ஒரு 100 பேர் படம் தயாரிக்கிறதுக்கு ஒரு 200 பேர்னு வந்து நின்றுடுவாங்க.
இதுவும் அதுவும் வந்து அந்த நைன்டிஸ் சமயத்தில் வந்து சொல்லவே தேவையில்லை. வரிசையாக வந்து அட்வான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு அப்பாஸுக்கு ஒரு மேனேஜர் அப்போ இருந்தார். 18 படம் நீங்கள் அடுத்தடுத்தடுத்தடுத்து படந்துட்டு படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டார் அப்பாஸ். அன்றைக்கி வந்து பெரும் பீக்கில் உள்ள நடிகர் அப்பாஸ் தான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனவொடனே 18 படம் சைன் பண்ணுறாரு. 18 படம் சைன் பண்ணிட்டார், 18 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டார். அப்போ வந்து அவ்வளோ பரபரப்பு, எங்கே திரும்பினாலும் அப்பாஸ், எந்த இதுக்கு போனாலும் அப்பாஸ், விழாக்களுக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு ஆகிட்டார் வந்து. அப்போ வந்து இடையில் வந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் பூந்தமல்லி ஐ ரோட்டில் இருக்கிற மேரிஸ் ஹோட்டலில் தான் அவர் தங்கியிருந்தார். அப்போது அந்த பரபரப்பு இருந்த சமயத்தில் தான் இது மாதிரி வந்து வரிசையாக படங்கள் வந்து நடிக்க ஆரம்பித்தார் அவர். சார், இப்போ காதல் தேசம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனது உடனே 18 படம் வந்து சைன் பண்ணார். அப்போ வந்து அந்த டைம்லலாம் அப்பாஸ் கட்டிங்னு சொல்லி செம்ம ட்ரெண்டிங் வந்துச்சு சார். அப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் அந்த அப்பாஸ் கட்டிங் தான் விட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் ரசிகை வந்து அதிகமாக கொண்ட நடிகர் தான் அப்பாஸ். அப்படி இருந்த ஒருத்தர் எப்படி சார் பட்டுன்னு வந்து அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகும்? அதுதான் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுக்கான பின்புலம் சரியான நபர்களை கையில் வச்சுருக்கணும். நமக்கு வந்து ஒரு வெற்றியும் ஒரு இதுவும் வரும்போது ஒரு கதை தேர்வு பண்ணுறது, ஒரு மற்ற விஷயங்கள் இது பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்க வேண்டும். கரெக்டான கதை தேர்வு, வர்றதெல்லாம் வாங்கி அட்வான்ஸை வாங்கி போட்டுன்னு கதையை கேட்காமல் வந்தேன் அப்படி. கதை கேட்கறதுக்கான ஆள் வேணும். இவர் நார்த்துலேருந்து வந்ததுனால அதனுடைய இது தெரியல. இங்கே வரவங்க பூரா நமக்கு வந்து வராங்க அப்படின்னு ஒரு பெரும் மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. இவரெல்லாம் இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல, காதல் தேசம்லாம் இப்படி வந்து கொண்டாடுவாங்கன்னு. அந்த சமயம் பார்த்திங்கன்னா அதாவது பொன்னான வாய்ப்புன்னு வாங்கலைங்களா, அது மாதிரி பொன்னான வாய்ப்பு வந்து ஒரு வாய்ப்பு வந்தது வந்து ஜீன்ஸ் படம் சங்கர். ஆமாம், அந்த படத்தில் இவர் வந்து நடிக்க வேண்டியது. அவருடைய மேனேஜர் வந்து சார் அதெல்லாம் கிடையாது, அவருக்கு வந்து ஆல்ரெடி 18 படம் இருக்குது, கால் ஷீட்லாம் புல், 3 வருஷத்துக்கு இங்கே தலையை வச்சே படுக்க முடியாதுன்ட்டு அவர் விரட்டி விட்டாங்க. அது அப்பாஸே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், என் வீழ்ச்சிக்கு அந்த மேனேஜரும் ஒரு காரணம் அப்படின்றாரு. மேனேஜர் யாருன்னு தெரிஞ்சிக்கலாம், தெரியல யாருன்னு அந்த சமயத்தில் வந்து, அவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதே போல் வந்து பாசில் இயக்கத்தில் காதலுக்கு மரியாதை, பகத் பாசிலோட அப்பா, அந்த படத்தினுடைய வெற்றி என்னன்னு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாஸை மனசில் வச்சு தான் அந்த கதையை ஓகே பண்ணி, அதே போல் தான் அந்த மேனேஜர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவரும் சார் 18 படம் இருக்குது, இப்போலாம் வந்து நெருங்க முடியாதான் சரி உடியா அப்படின்ட்டு அது வந்து விஜய்க்கு போய் ஒரு மாஸ் வெற்றியாகி இன்றைக்கும் எவர்கிரீன் மூவி. இப்படி போன ஒன்றவன் அந்த 18 படத்தில் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆச்சு அப்பாஸுக்கு, அட்டர் ஃப்ளாப் அந்த படம், வரலாறு காணாத ஃப்ளாப். என்னாங்க தெரியுங்களா, மீதி 16 படங்களுடைய ப்ரொடியூசர் இருக்காங்கள மொத்த பேரும் வரிசையாக வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான், என் அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு. ஓவர் நைட்டில் 0, மொத்த பேரும் அட்வான்ஸ் வாங்கி போயிட்டாங்க. திரும்ப பார்த்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. படங்கள் வந்தது அப்பாஸுக்கு வந்து, அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவர் போய் கிடைக்கிற படத்தில் நடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. நடித்தார், என்னென்னவோ படங்கள்லாம் நடித்தார், தெலுங்கில் நடித்தார், மலையாளத்தில் நடித்தாப்புல, ஆனால் அந்த இதுவும் கொண்டு வர முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சரிவாயிப்போச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்பாஸ் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம் மக்கள்கிட்ட வந்து கனெக்ட் ஆகலை. அது என்னென்னா அந்த நார்த் இந்தியன் ஃபேஸ் மாதிரியான ஒரு இது, அந்நியப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துக்கு வந்து இதுவாக இருக்கலாம் அந்த படத்தினுடைய தாக்கம். அதன் பிறகு வந்து என்னென்னா அது ஏதோ சேட்டு பையன் மாதிரி இருக்காப்புல. உங்களுக்கு வந்து ரஜினியை வந்து விஜயை வந்து கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா, அந்த கருப்பு தான், அது நம்ம பக்கத்து விட்டு பையன் மாதிரி இருக்காங்கப்பில், இவர் நம்ம ஆள் மாதிரி இருக்காரு அப்படின்ற ஒரு இது தான். அதுவும் ஒரு பெரிய மைனஸ் ஆகி எப்படி ஒரு ரசிகர்கள் வந்தாங்களோ அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்த உடனே கிடைக்கிற படத்தை பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாப்புல அப்பாஸ் வந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பெரிய ஆர்டிஸ்ட் படங்களில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரு, தம்பி கேரக்டரு, அண்ணன் கேரக்டரு, சித்தப்பா கேரக்டரு, கதாநாயகிக்கு வந்து அண்ணன் கேரக்டரு, இப்படி என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அதையும் தாண்டி விளம்பரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் சார். ஆமாம், அதையும் தாண்டி விளம்பரம், அதையும் தாண்டி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் படத்தில் நடித்தாப்புல, குறிப்பாக வந்து கமல் ரஜினி படத்தில், கமல் படத்தில் பம்பல் கே சம்பந்தத்தில் பண்ணியிருப்பாப்புல, ரஜினியோடைய படையப்பா படத்தில் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நடிகை வந்து அப்படியே இறங்கி ஒரு தலையை காட்டு போகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தப்போ சரி சினிமாவிலே இருந்தாகணும் அப்படின்னு வந்து சீரியல் பண்ணப்பில், விளம்பரத்தில் பண்ணப்போ சரி ஒரு கட்டத்தில் வந்து படங்களே வந்து அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லைன்னொன்னே சினிமா வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், ஈவெண்ட் மாதிரி நடத்துவோம். எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு ஒரு பெரிய கச்சேரி கூட பண்ணியிருந்தார் இந்த சினிமா ஈவெண்ட் மாதிரி. அதன் பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னா வந்து ஒரு சிசிஎல் கிரிக்கெட்டுன்னு இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொண்டாடுறாங்க இல்லைங்களா, அதில் முதல் முதலாக வந்து கட்டமைத்தது, அதை வந்து ஒரு வரைமுறைப்படுத்தி கொண்டு வந்தது அப்பாஸ் தான் சார். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா இருக்காங்களா சார், அவங்க கூடயும் ஆக்ட் பண்ணியிருப்பார்ல சார். ஐயோ, அது பெரிய விஷயம், அது கரெக்டாக அதை சொல்லி அவனை வந்து கண்டு கொண்டேன் படத்தில் வந்து
ஏன்னா வந்து அஜித் வந்து அவருக்கே பேர் தப்பு தான். ஐஸ்வர்யா ராய்க்கு யாராருன்னு பார்த்தா அப்பாஸ்ன்னு ஒன்று எல்லார மூக்கு வாயிலெலாம் புகழாம் வர ஆரம்பிச்சுது. அதற்கான காரணம் ஐஸ்வர்யா ராய் ஒத்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராஜு மேனன். ஏன்னா அந்த டைமில் ஐஸ்வர்யா ராய் வந்து செம பீக்கில் செம பீக்கா நீங்கள் வந்து நெருங்கவே முடியாது. ராஜு மேனனுக்காக ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்கள வந்து முதல் விளம்பரப்படத்தில் நடிக்க வச்சது அவர் தான், ராஜு மேனன் தான். அந்த இதுவுக்காக வந்து இந்த நீங்கள் யார் ஓகே சொல்கிறீங்களோ நான் நடிக்கிறேன் சார் அப்படின்ட்டு. அதனால் மம்முட்டி இருப்பார், அஜித் இருப்பார், கடைசியில் அப்பாஸுக்கு வந்து ஜோடியாக பண்ணது வந்து அது அப்பாஸுக்கே பெரிய பெருமையாக இருந்தது. பல பேட்டிகளில் வந்து அதெல்லாம் கூட சொல்லியிருந்தார் அவர் அந்த சமயத்தில். சார் இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் அதிகமாக கலாய்க்கப்பட்ட நடிகர் தான் அப்பாஸ். ஏன்னா அந்த ஆர்பிக் விளம்பரம் இருக்குல்ல சார், ஆமாம், அதில் நடிச்சதுனால அதுக்கப்புறம் ரொம்பவும் அவர் கலாய்க்கப்பட்டார் சார் அவர். அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எல்லாமே இல்லாமல் போயிட்டு உடனே ஒரு விழாவுக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்பாஸ் வந்து மாருதி 100 காரில் போயிருக்காரு. போன உடனே இறங்கியிருக்காரு. இறங்கினோடனே இந்த புரளி யுத்தம் காட்டுவாங்கள்ல அவங்கள வந்து சுற்றி நின்று கூட்டம் வரல, அது மாதிரி ஒரு கூட்டம் செஞ்சு அப்பாஸோடைய நிலைமையை பாடுறி இந்த காரில் வந்திருக்காருன்னு சுற்றி நின்றுலாம் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து ஒரு ஹைடெக் காரில் ஒரு நவீனமான ஒரு ஹைஜெனிக் காரில் வந்திருந்த ஒருத்தர் வந்து மாருதி 100 வந்து ஒரு இது இல்லை, ஒரு ஒரு பீக்கில் இருந்த ஒரு ஆள் வந்து அந்த அதாவது வந்து ஒருத்தனுடைய செருப்பு வச்சு தான் வந்து நம்ம எப்படின்னு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலனியை வச்சு. அது மாதிரி வந்து ஒருத்தனுடைய ஸ்டேட்டஸ் வந்து அந்த காரில் தான் இருக்குது வந்து. அது குறிப்பாக வந்து சினிமா நட்சத்திரங்கள் சொல்லவே தேவையில்லை, பட வாய்ப்பே இல்லைன்னா கூட அந்த கார் தான் முக்கியம். குறிப்பாக வந்து முன்னொரு நான் வந்து ஒரு துணை நடிகர்கிட்ட பேசியிருக்கும் போது சொன்னார், சார் நான் வந்து அம்பாசிடர் கார் வச்சுருந்தேன், என் சம்பளத்தை ஏற்றவே இல்லை, கடனை உடனே வாங்கி ஒரு பெரிய ஒரு கார் வந்து ஒரு 20 லட்ச ரூபாயில் ஒரு காரை வாங்கிட்டேன், வாங்கினோடய என் சம்பளத்தை ஏற்றிட்டாங்க சார் அப்படின்னு அதை வச்சு தான் ஸ்டேட்டஸ். அப்படி வந்து இவர் வந்து ஒரு விழாவை கலந்தப்போ சுற்றி நின்று வேடிக்கை வந்து அவருடைய மனசில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தி என்னடாது ஒரு வாழ்க்கை நம்ம ஒரு மெட்டீரியலாக தான் நம்மளை பார்க்குறாங்க, இது வந்து சரியான இதுவே கிடையாதுன்னு தான் வந்து விளம்பர படங்களில் நடித்தப்போ இந்த ஆர்பிக் விளம்பரத்தில் நடித்தார். செம ஓட்டு ஓட்டினாங்க. ஓட்டின பிறகு இதன் பிறகு வந்து நம்ம வந்து இந்த சென்னையிலே அந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளிநாட்டில் எங்கேயாவது போய் நம்ம பிழைச்சிப்போம், பிழைக்கிறது தானே வழி இல்லை, இங்கே வேணாம் அப்படின்னு தன்னுடைய ஃபேமிலியோடு வந்து அவரை நினச்சி தான் எங்கெங்கேயோ ஊருக்கு போயிருக்கலாம். ஆனால் நியூஸிலாந்துக்கு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து எங்கே போனாலும் வந்து இவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் சவுத் ஏஷியாவில் தெற்காசிய நாடுகளில் சொல்லவே தேவையில்ல, அப்பாஸுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. போய் நியூஸிலாந்தில் போய் செட்டில் ஆகிடுன்னு சொல்லி நியூஸிலாந்தில் போயிட்டு ஒரு சாதாரண நம்பர் மாதிரி போயிட்டு வேலை பார்த்துருக்காரு. அங்கே யாரும் இவரை தெரியாது வந்து பெட்ரோல் பேங்க்கில் வேலை பார்த்துருக்காரு. பெட்ரோல் டெய்லியும் போய் பெட்ரோல் பேங்க்கில் வந்து பெட்ரோல் பிடிக்கிற வேலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக் மெக்கானிக் வேலை, பைக் மெக்கானிக் கூட சொன்னாங்களா வந்து நீ இந்தியன் நான் சம்பளம்லாம் தரமாட்டேன் அப்படின்னு, நீங்கள் சம்பளமே தரலன்னா கூட பரவாயில்ல சார் எனக்கு பைக் மெக்கானிக் மேலே ரொம்ப ஆசை அப்படின்னா அவர் அவருடைய சின்சியாரிட்டியை பார்த்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஓனருக்கே மனசு வந்து அதுலேருந்து சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரா, நீ கரெக்டாக இருக்கியா கரெக்டான நேரத்துக்கு வர, இதை வந்து தொழிலை வந்து ரொம்ப பக்தியாக பார்க்குறேன்னு. அதன் பிறகு வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த சூசைடு என்ன வருது இல்லைங்களா அதை மாற்றுறதுக்காக மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக மாறணும் அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு அதற்கான ட்ரைனிங் எடுத்துன்னு வந்து அதுக்கு வந்து ஒரு பசங்களுக்கு ஒரு 50-60 பேர்களுக்கு கிளாஸ் எடுத்து அதில் ஒரு வருமானத்தில் வளர்ந்துருக்காரு. அப்போ வந்து அவர் ஒரு பேட்டியில் தான் சொல்லியிருந்தார், நான் சினிமாவில் வந்து லட்சங்களில் கோடிகளில் சம்பாதித்து நிம்மதி இல்லாமல் இருந்ததை விட அங்கே ஒரு பெட்ரோல் பங்க்லேயும் ஒரு பைக் மெக்கானிக்காகவும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சராக இருந்து நான் வந்து குறைந்தபட்ச சம்பளம் வாங்கி அவ்வளோ மகிழ்ச்சியாக என் ஃபேமிலியை வச்சிட்ருந்தேன், இதுதான் எனக்கு வாழ்க்கை, இது தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது, இதுவே எனக்கு நிறைவான வாழ்க்கை அப்படின்னு வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார். ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. முழுக்க முழுக்க அப்பா சார் வந்து இந்த சினிமா விட்டு போய் இப்போ நியூசிலாந்தில் செட்டில் ஆனார்ல சார், அதுக்கு காரணமே ஒரு நடிகர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, அந்த நடிகர் யார் சார்? அதை வந்து நான் வந்து ஏன்னா வந்து அதை வந்து ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பார் அப்பாஸ் வந்து ஒரு ஆங்கில சேனலில் வந்து அந்த பேட்டி வரும், நீங்கள் போனவொடனே பாருங்கள் வந்து. அதாவது இப்போ இந்த அந்த சிசிஎல்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா கிரிக்கெட்டு, ஆமாம் கிரிக்கெட்டு, அந்த செலிபிரிட்டி கிரிக்கெட்டை வந்து இவர் தான் முதல்ல வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு வந்து. அப்போ அந்த ஈவெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஓ ஃபஸ்ட்டு இவர் தான் அதை கிரியேட், இவர் தான் கிரியேட் பண்ணுறாரு. அப்போ வந்து இந்த கன்னட சினிமா ஆந்திர சினிமாவிலலாம் போய் இவர் போய் பேசுகிறாரு, இதுமாதிரி ஒரு 3 ஸ்டேட்டு சினிமாவும் கன்னடம் தெலுங்கு தமிழ்நாடு 3 பேர் சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட் விளையாடுனா எப்படி இருக்கும், கொஞ்சம் நீங்கள்லாம் இறங்கினாங்கன்னு ஒவ்வொரு பெங்களூர் போய் பேசுகிறாரு, ஹைதராபாத் பேசுகிறாரு, இங்கே வந்து பேசுகிறாரு, ஒரு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை இணைக்கிறாரு. மிக பிரமாதமான ஒரு மேட்ச் நடத்துகிறாரு. இந்தியா முழுக்க அது பெரிய ஃபேமஸ் ஆகுது. யார் யார் இதுக்கான காரணம் போது ஒரு நடிகர் அப்படியே இவர் மேலே பொறாமை வருது.
இதில் வந்து நல்ல வருமானம் வருதுன்னு தெரிஞ்சவுடனே இவரை வந்து மறைமுகமாக காயப்படுத்துகிறாரு, நேரடியாக காயப்படுத்துகிறாரு, டேரிங்காகவே இவர் வந்து கலாய்க்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவர் வெறுப்பேற்றுறாரு, வெளியே போகணும்னு. நடிகர் பேரை சொல்ல விரும்பல, ஒசரமான நடிகர், இப்போ நடிச்சிருக்காரு, புரட்சியாளர், அவர் புரட்சி டைட்டில் போட்டுக்கிறவர். ஏன்னா நான் சொல்ல அந்த இதுவிலையே சொல்லியிருக்கார், அவர் யாருன்னு நேரில் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி நொந்து நூலாகி தான் அவர் வந்து நியூஸிலாந்துக்கு போனதுக்கு இன்னொரு பெரிய காரணம் அந்த நடிகர் தான். வேணாண்டா சாமி, நாம் ஏதோ ஒன்று பண்ண போய் இவனுக்கு நம்மளை தூக்கி இது மாதிரி இது பண்ணிகிட்ருக்கானுங்க, ஏற்கனவே நொந்து போயிருக்கோம், நம்ம கிளம்பு வந்துட்டு கிளம்புறதுக்கு அவர் தான் காரணம். சார், இப்போ அந்த நடிகர் பேர் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரா சார், அப்பா சார்? ஆ, சொல்லியிருக்காரு, அதை நீங்களே போய் பார்த்துங்க. அதை வந்து நான் சொல்லலை, ஏன்னா அந்த நடிகர் நமக்கு நண்பர் தான் வந்து, அது ஏன் சொல்லி நம்ம இது பண்ணுவானே வந்து, அவர் சொல்லியிருக்காரு வந்து. ஏன்னா வந்து அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து, நீ வந்து பார்த்தியா, நீ வந்து கேட்டியான்னு வாங்க நம்மளை வந்து, நீங்கள் ஒன்றும் பார்த்துங்க அந்த நடிகரை வந்து. சார், இப்போ திரும்ப அப்பா சார் வந்து நடிக்க வருவாரா சார்? இல்லை, மறுபடியும் வந்து அவர் சொல்லியிருக்காரு வந்து, இப்போ நான் வந்து ஒரு செட்டில் ஆகிட்டேன், நான் வந்து ஒரு நல்ல இதுவுக்கு வந்துட்டேன், திரும்ப நான் வந்து பேக் டு பெவிலியன் வருவேன், நான் தமிழ் சினிமாவுக்குள்ளே வருவேன், நல்ல கதைகள் பண்ணுவேன், கேரக்டர் ரோல் பண்ணுவேன், மறுபடியும் நான் வந்து ஹீரோவெல்லாம் அடம்பிடிக்க மாட்டேன், எனக்கு தகுதியான இதுவை பண்ணுவேன். ஆனால் அப்போ நான் என்னென்ன தப்பு பண்ணணும், அப்போ என்னென்ன இழந்தனோ அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாடம். அதே சமயம் முழுசாக நான் சினிமாவை நம்பலை, அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்குது, என்னுடைய பிள்ளைகள் வந்து அதை வந்து கொண்டாடுறாங்க, திரும்பவும் சினிமா என்னை கைவிடாது அப்படின்னு பலம். ஏன்னா அவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்களே சார், இன்னமும் இருந்துட்டு தான் சார் இருக்காங்க. அந்த முஸ்தபா முஸ்தபா சாங் யார் கேட்டாலுமே அவருக்கு வந்து ஃபேன் ஆகிடுவாங்க, அவருக்கான ஃபேன்ஸ் இன்னும் இருந்துட்டு தான் சார் இருக்காங்க. முஸ்தபா முஸ்தபால வினீத விவரம் பண்ணியிருந்தாலும் அப்பாஸ் தான் சொல்லுவாங்க வந்து, அதுதான் இன்னும் அந்த ஃபேன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. கரெக்ட் தான். ஓகே சார், நன்றி சார், வணக்கம். நம்ம smileytrips.com-ல ஃப்ரான்சைசி பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் www.smileytrips.com. சுப்ரீம் மொபைல்ஸ், மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.